அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எல் 5 எடுத்துக்காட்டு 22 கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத்போர்டு. நாற்கரம் வரையணும்னா பொதுவாக 5 அளவுகள் தேவை. கொடுக்கப்பட்ட அளவுகளை வைத்து 5 வழிமுறைகளில் நம்ம நாற்கரத்தை வரைய முடியும். முந்தைய கணக்கில் 4 பக்க அளவுகளும் ஒரு மூலைவிட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நாற்கரம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கணக்கில் 3 பக்கங்களும் 2 மூலைவிட்டங்களும் கொடுக்கப்படும் போது நாற்கரம் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். கணக்கு படிச்சுக்குவோம். என்ஐ சமம் 4.5 சென்டிமீட்டர், ஐசி சமம் 4.3 சென்டிமீட்டர், என்இ சமம் 3.5 சென்டிமீட்டர், என்சி சமம் 5.5 சென்டிமீட்டர் மற்றும் ஐஇ சமம் 5 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட நைஸ் என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. ஜியோமெட்ரிக் கணக்கில் முதல்ல 5 ஸ்டெப் இருக்குது. கொடுக்கப்பட்ட அளவுகளை முதல்ல எடுத்து எழுதணும், அது ஒரு ஸ்டெப்பு. உதவிப்படம் வரையணும், அது 2வது ஸ்டெப்பு. உண்மைப்படம் 3வது ஸ்டெப்பு. வழிமுறையை எழுதணும் 4வது ஸ்டெப்பு. பரப்பளவை கண்டுபிடிக்கணும் 5 ஸ்டெப்பு. கணக்கில் கொடுக்கப்பட்ட 5 அளவுகளையும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம எழுதிட்டோம். மேலே இருக்கிற 3 அளவுகளும் பக்க அளவுகள், கீழே இருக்கிற 2 மூலைவிட்டங்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்னா பக்க அளவுகளை காட்டிலும் மூலைவிட்டங்கள் அளவில் பெரியதாக இருக்கும். அடுத்தது உதவிப்படத்தை நம்ம வரைஞ்சிக்குவோம். உண்மைப்படம் வரைகிறதுக்கு உதவியாக இருக்கிறது தான் இந்த உதவிப்படம். உதவிப்படத்துக்கு முதல்ல பேர் கொடுத்துருவோம், நைஸ், NICE. நாற்கரத்துக்கு பெயர் கொடுக்கப்படும் போது இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம எழுதுவோம், NICE. அடுத்து கணக்கில் கொடுக்கப்பட்ட அளவுகளை நம்ம எடுத்து எழுதிடுவோம். என்ஐ சமம் 4.5 சென்டிமீட்டர், என் இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது. இந்த கோட்டுத்துண்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர். ஐசி சமம் 4.3 சென்டிமீட்டர், ஐ இங்கே இருக்குது, சி. ஸோ இது 4.3 சென்டிமீட்டர். அதே போல் பக்கம் என்இ 3.5 சென்டிமீட்டர், மூலைவிட்டங்கள் என்சி 5.5 சென்டிமீட்டர், மூலைவிட்டம் ஐஇ 5 சென்டிமீட்டர் நம்ம எழுதிட்டோம். இந்த உதவி படத்தை மையமாக வைத்து தான் நம்ம உண்மை படத்தை வரைய போகிறோம். முதல்ல என்ஐ அப்படிங்கிற கோட்டுத்துண்டை வரையணும். என்ஐ சமம் 4.5 சென்டிமீட்டர் நம்ம வரைஞ்சிக்குவோம். 4.5 சென்டிமீட்டர் கோட்டுத்துண்டு வரைந்த உடனே அதுக்கு பெயர் கொடுத்து அளவு எழுதிக்கணும், என்ஐ சமம் 4.5 சென்டிமீட்டர். இதற்கு அடுத்து என்ன பண்ணோம்னா என்சி மூலைவிட்டத்தை 5.5 சென்டிமீட்டர் ஒரு வட்டவில்லும், ஐசி பக்க அளவை 4.3 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு வட்டவில்லும் நம்ம வரைஞ்சிக்கணும். முதல்ல மூலைவிட்டத்தின் அளவு 5.5 சென்டிமீட்டர், 0 வச்சுக்கணும், 5.5 சென்டிமீட்டர் மிகச்சரியாக இருக்குது. என் அப்படிங்கிற புள்ளியிலேருந்து அடுத்தது ஐசி பக்க அளவு 4.3 சென்டிமீட்டர், மிகச்சரியாக இருக்குது. ஐ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து 4.3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில் ஒரு டைம் தான் வரையணும், ரொம்ப அழுத்தக்கூடாது. என்சி ஐசி நம்ம இணைக்கணும், டாட்டில் புள்ளி வச்சுக்கணும், புள்ளியில் பென்சில் வச்சுக்கிட்டு இந்த புள்ளியையும் டச் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ கோடு வரைஞ்சிடலாம். அதுக்கடுத்து இந்த டாட் கோடு வரைஞ்சிக்கிட்டோம். உடனே நம்ம அளவுகள் எழுதிடணும், 5.5 சென்டிமீட்டர், ஐசி பக்க அளவு 4.3 சென்டிமீட்டர். அடுத்தது ஐ என்ற புள்ளியிலிருந்து 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில்லும், என் என்ற புள்ளியிலிருந்து 3.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில்லும் வரைஞ்சிக்கணும். அது வெட்டிக்கிற புள்ளி தான் இ. அதுக்கப்புறம் என்இ ஐஇ இரண்டையும் நம்ம இணைக்க போகிறோம். முதல்ல மூலைவிட்டம் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஐந்து சென்டிமீட்டர் சரியாக இருக்குது. ஐ என்ற புள்ளியிலிருந்து 5 சென்டிமீட்டர், அடுத்து என்இ சமம் 3.5 சென்டிமீட்டர், இருக்குது.
இந்த இரண்டு வட்ட வில்களும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி இ. சிஇ இணைக்கணும், என்இ இணைக்கணும், இந்த மூலை வட்டத்தையும் நம்ம இணைக்கணும். பக்கங்களை இணைச்சிட்டு அதனுடைய அளவுகளையும் நம்ம எழுதிட்டோம். கணக்கில் நாற்கரத்தின் பரப்பளவு கேட்கப்பட்டிருக்கனால நாற்கரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு டி இன்ட்டு H1 கூட்டல் H2 சதுர அலகுகள். கணக்கில் இரண்டு மூலைவிட்ட அளவுகளும் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் H1 H2 நாம தான் கண்டுபிடிக்கணும். மூலைவிட்டம் டி சமம் 5.5 சென்டிமீட்டர், அதாவது NC அப்படிங்கிற மூலைவிட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற இரண்டு முனைகளுக்கும் செங்குத்து கோடு அதாவது இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். மூலைவிட்டத்தை நம்ம IE சமம் 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டால் இதனுடைய ஆப்போசிட்டில் இருக்கிற இரண்டு உச்சிகளுக்கு இடைப்பட்ட தூரம் செங்குத்து தூரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம மூலைவிட்டம் IE சமம் 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்குவோம். இதுக்கு ஆப்போசிட் முனை சியிலிருந்து செங்குத்து கோடு நம்ம வரையணும். ஒரு அளவுகோலை மூலைவிட்டத்தின் மேலே நேராக வச்சுக்கணும். அதுக்கடுத்தது மூலைவிட்டத்தை நம்ம நேராக கொண்டு போவோம். சி உச்சியை சரியாக தொடணும். இதுதான் செங்குத்து கோடு. இந்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 2.4 இருக்குது. அதே போல் மூலைவிட்டம் ஐயிலிருந்து என் என்ற புள்ளிக்கு செங்குத்து கோடு வரைஞ்சி பார்த்துடலாம். இந்த மூலைவிட்டத்தின் மேலே சரியாக அமைஞ்சிருக்கணும் இந்த அளவுகோல். அதுக்கப்புறம் என் புள்ளியிலிருந்து மூலைவிட்டத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிக்கணும். இந்த உயரத்தின் நீளத்தை நம்ம அளந்து பார்த்துருவோம். 3.1 சரியாக இருக்குது. ஆகவே நாற்கரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க மூலைவிட்டம் 5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம். H1 சமம் 2.4 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். H2 3.1 சென்டிமீட்டர். ஜாமெட்ரி கணக்கில் 5 ஸ்டெப்பில் நம்ம 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம். முதல்ல கொடுக்கப்பட்ட அளவுகள் எழுதணும், உதவிப்படம், அடுத்தது உண்மைப்படம் வரைஞ்சிட்டோம். உண்மைப்படத்தை எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான வரைதலுக்கான படிகளை எழுதணும். அடுத்ததாக பரப்பளவை கண்டுபிடிக்கணும். வரைதலுக்கான படிகள் மிகவும் எளிமை தான். முதல்ல NI சமம் 4.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிக்கிட்டோம். என்னிலிருந்து 5.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில்லும், ஐயிலிருந்து 4.3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில்லும் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். அது சி என்ற புள்ளியில் வெட்டிக்குது. இரண்டையும் நம்ம இணைக்கிறோம். அதுக்கடுத்தது என் புள்ளியிலிருந்து 3.5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு வட்டவில்லும், ஐயிலிருந்து 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டவில்லும் வரைஞ்சிக்கிறோம். அது இ என்ற புள்ளியில் வெட்டிக்குது. என்இ சிஇ ஐஇ ஆகிய கோடுகளை நம்ம இணைச்சிட்டோம். என்ஐ சிஇ தேவையான நாற்கரமாகும். இதை தான் நம்ம எழுத போகிறோம். வரைமுறை முதல் ஸ்டெப்பு, என்ஐ சமம் 4.5 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைந்தேன் அப்படின்னு தான் நம்ம எழுதணும். 2. என் மற்றும் ஐயை மையமாக கொண்டு முறையே 5.5 சென்டிமீட்டர் மற்றும் 4.3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரண்டு விற்கள் வரைந்தேன், அவை சியில் வெட்டட்டும். 3. என்சி மற்றும் ஐசியை இணைத்தேன். 4. என் மற்றும் ஐயை மையங்களாக கொண்டு முறையே 3.5 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள இரண்டு விற்கள் வரைந்தேன், அவை இயில் வெட்டட்டும். 5வது ஸ்டெப்பு, என்இ கமா ஐஇ மற்றும் சிஇயை இணைத்தேன். 6. என்ஐ சிஇ என்பது தேவையான நாற்கரம் ஆகும். வரைதலுக்கான கடைசி ஸ்டெப்பை நம்ம இப்படி தான் ஃபினிஷ் பண்ணணும். அடுத்ததான் நம்ம நாற்கரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும். நாற்கரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 டி இன்ட்டு H1 கூட்டல் H2 சதுர அலகுகள். கணக்கில் நமக்கு இரண்டு மூலைவிட்ட அளவுகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஐஇ அதாவது 5 சென்டிமீட்டர் இந்த அளவை வைத்து தான் H1 H2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே மூலைவிட்டம் டி சமம் 5 சென்டிமீட்டர், H1 2.4 சென்டிமீட்டர் அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், H2 சமம் 3.1 சென்டிமீட்டர்.
அளவுகளை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அடுத்து சுருக்க வேண்டியதாக ஒன்று பை ரெண்டு இன்ட்டு ஐந்து பெருக்கள் 2.4 3.1 கூட்டிக்கணும், 5.5. 5 ரெண்டால் வகுத்தால் நமக்கு 2.5 கிடைக்கும். 2.5 5.5 பெருக்கணும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 25 × 55 நமக்கு 1375 கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி, இங்கே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி, மொத்தம் 2 ஸ்தானங்கள் கழிச்சு புள்ளி வைக்கணும். ஆகவே ஆன்சர் 13.75. அலகு நமக்கு சென்டிமீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்டிமீட்டர் பரப்பளவு அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கொயரில் தான் சொல்லணும். நாற்கரத்தின் பரப்பளவு 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 4 பக்க அளவுகளும் ஒரு கோணமும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நாற்கரம் வரைதலுக்கான முறையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.